வெல்கம் டு லேர்ன் இசி. ஸோ ஆர்ஆர்பி ஜெய் ஆன போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ அதை எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம் இன் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் லாங்குவேஜில். ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுளில் போய் நீங்கள் வந்து தமிழ்நாடில் இருக்கிறதுனால தமிழ்நாடு ரீஜனுக்கு நீங்கள் போஸ்டிங் வேணும்னா அப்படின்னாக்கா ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணணும். ஆர்ஆர்பி சென்னை. ஸோ ஃபஸ்ட்டே உங்களுக்கு அந்த வெப்சைட் வந்து வந்துருச்சு, ஆர்ஆர்பி சென்னை டாட் ஜிஓவி டாட் இன். டேரெக்டாக நீங்கள் வந்து ஆர்ஆர்பி சென்னை டாட் ஜிஓவி டாட் இன் கொடுத்து கூட நீங்கள் லாகின் பண்ணலாம். ஓகே, ஸோ பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஜேஇக்கு அப்ளை பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து கிளிக் ஹியர் ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்குல்ல, அதை வந்து ஒரு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து எந்த ரீஜன் வந்து கேட்குது, ஆர்ஆர்பியில் எந்த ரீஜனில் உங்களுக்கு வந்து போஸ்டிங் வேணும், எந்த வேகன்சியை வந்து பேஸ் பண்ணி நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படிங்கிறத தான் அதை கேட்குது. நீங்கள் சென்னை ரீஜன் வேணும் அப்படின்னாக்கா ஆர்ஆர்பி சென்னை, இந்த சென்னைங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். யூ ஹேவ் செலக்ட் ஆர்ஆர்பி சென்னை அஸ் ஒரு ஆர்ஆர்பி. யூ வில் நாட் பி அலவுட் டு மாடிஃபை ஆர்ஆர்பி ஆஃப்டர் ரெஜிஸ்ட்ரேஷன். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் இந்த ரீஜன் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த வேகன்சி டேபிளில் சென்னையோட வேகன்சி என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த வேகன்சிஸ்குள்ளே தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து அலாட் பண்ணுவாங்க. ஓகே, கன்ஃபார்ம். ஓகே, இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்டெப் ஒன், ஸ்டெப் டூ, ஸ்டெப் த்ரீன்னு. ஃபஸ்ட்டு உங்களோட வந்து ஆர்ஆர்பி ரீஜனை செலக்ட் பண்ணணும். நான் செலக்ட் பண்ணியாச்சு நம்ம சென்னைன்னு. அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நேமு, ஃபாதர் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மொபைலுக்கும் இமெயில் ஐடிக்கும் ஓடிபி நம்பர் வரும். அந்த ரெண்டு ஓடிபியும் கொடுத்தா தான் லாகின் பண்ண முடியும். லாகின் பண்ணிட்டால் உங்களுக்கு அப்ளிகேஷனை வந்து எடிட் பண்ணுற பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓகே, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படித்ததுக்கப்புறம் ஐ அக்செப்ட் தட் ஐ ஹவ் கான் த்ரூ த ஆல் த இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த டிக் பாக்ஸ் வந்து செக் பண்ணிட்டு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன், ஃபஸ்ட் ஃபஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணிட்டீங்க, அதை எடிட் பண்ணணும் அப்படின்னாக்கா ஆல்ரெடி ரெஜிஸ்டர். ஓகே, நியூ ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகே, ரீஜன் வந்து சென்னை. நேம் கேட்டிருக்காங்க, நேம் வந்து உங்களோட 10th மார்க்ஷீட்டில் வந்து நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அவங்க நேம் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், சில பேர் வந்து நேம் எப்படி இருக்குன்னாக்கா ரமேஷ் ஸ்பேஸ் குமார் ஸ்பேஸ் ஜே அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஸ்பேஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஸ்பேஸாக இங்கேயும் விட்டு அதே மாதிரி தான் நேம் டைப் பண்ணணும். சில பேருக்கு இனிஷியல் வந்து ஃப்ரண்டில் இருக்கும், அதாவது ஜே ஸ்பேஸ் ரமேஷ் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி இருந்தாக்கா ஜே ஸ்பேஸ் ரமேஷ் தான் கொடுக்கணும். உங்களை 10th மார்க்ஷீட்டில் எப்படி இருக்கோ நேம் அதே மாதிரி தான் இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு நேம் கொடுக்குறேன், ரமேஷ் ஸ்பேஸ் கே. ஓகே, ரீஎன்டர் த நேம், அதே நேம் கே. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டேட் ஆஃப் பர்த். டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் மார்க்ஷீட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த்தோ அதுதான் வந்து இங்கே கொடுக்கணும். சில பேர் வந்து சர்டிஃபிகேட்டில் வந்து டிஃப்ரெண்ட் டேட் ஆஃப் பர்த் இருக்கும், அவங்க கொண்டாடுற அவங்க ஓன் செலிப்ரேஷன் பண்ணுற அந்த டே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் செலிப்ரேட் பண்ண டே கொடுக்கக்கூடாது, சர்டிஃபிகேட்டில் என்ன டே இதுவோ அதுதான் நீங்கள் கொடுக்கணும். ஓகே, நான் ஃபார் எக்ஸாம்பிள் இதை கொடுக்குறேன், நீங்கள் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆதார் நம்பர் கேட்குது. ஆதார் நம்பர் வந்து மேண்டேட்டரி கிடையாது, அதனால் ஸோ கொடுக்க தேவையில்லை. ஃபாதர் நேம் கேட்குது, நான் ஃபாதர் நேம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன், ஒய் ஒய் ஒயின் மதர் நேம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மெட்ரிகுலேஷன் எஸ்எஸ்எல்சி போர்டு. தேர்ட் வந்து நீங்கள் வந்து 10th ஸ்டாண்டர்ட் வந்து சிபிஎஸ்சியில் படிச்சிங்களா, மெட்ரிகுலேஷனில் படிச்சிங்களா, இல்லை ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூலில் படிச்சிங்களா அப்படிங்கிறது கேட்குது. இல்லை நீங்கள் ஐடிஐ 8th பாஸ் பண்ணி ஐடிஐ முடிச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா அதை செலக்ட் பண்ணலாம். ஓகே, நான் வந்து ஸ்டேட் போர்டு கொடுக்குறேன் ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து உங்களோட போர்டு என்னவோ அதை கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து எஸ்எஸ்எல்சி ரோல் நம்பர். ரோல் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்கள் எக்ஸாம் எழுதிருப்பீங்களா, அந்த எக்ஸாம் ஃபைனல் ரிசல்ட்டை செக் பண்ணுறதுக்கு உங்களோட எக்ஸாம் நம்பர் அங்கே வந்து கொடுத்துருப்பாங்க, உங்களோட சர்டிஃபிகேட்லேயே இருக்கும், சென்டர் ஆஃப் சர்டிஃபிகேட்டில் அந்த நம்பர் தான் கொடுக்கணும். சர்டிஃபிகேட் நம்பர் கொடுக்கக்கூடாது, சர்டிஃபிகேட் நம்பருங்கிறது சர்டிஃபிகேட்டோட டாப்பில் இருக்கும், அது நீங்கள் கொடுக்கக்கூடாது. உங்கள் எக்ஸாமோட ரோல் நம்பர் தான் நீங்கள் கொடுக்கணும். ஓகே, நான் ஃபார் எக்ஸாம்பிள் இதை கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இயர் ஆஃப் பாஸிங். எஸ்எஸ்எல்சி எப்போ நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இதை கொடுத்துருக்கேன், நீங்கள் உங்களோட இயர் ஆஃப் பாஸிங் என்னவோ அதை கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, இந்த மொபைல் நம்பர் வந்து எப்போவும் ஆக்டிவில் இருக்க மொபைல் நம்பராக இருக்கணும், ஏன்னா உடனே வந்து ஓடிபி மெசேஜ் வந்து வரும், அந்த ஓடிபி நம்பர் வந்து ரீஎன்டர் பண்ணால் தான் லாகின் பண்ண முடியும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் இதை கொடுக்குறேன், ரீஎன்டர் மொபைல் நம்பர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து உங்களோட மெயில் ஐடி. மெயில் ஐடி வந்து பர்சனல் மெயில் ஐடி கொடுக்கணும், இந்த ஃபேஸ்புக்கு ட்விட்டர் இந்த மாதிரி இதில் கனெக்ட் பண்ணியிருக்க மெயில் ஐடி கொடுத்தீங்கனாக்கா அதோட மெயில்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகிட்டுருக்கும் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷனு. ஸோ ஆர்ஆர்பியோட நோட்டிஃபிகேஷன் நீங்கள் தேடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ பர்சனல் மெயில் ஐடி கொடுக்குறேன், நான் ஃபார் எக்ஸாம்பிள் இதை கொடுக்குறேன்.
நெக்ஸ்ட் வந்து ரீஎன்ட்ரி இமெயில் ஐடி, அதே இமெயில் ஐடி டைப் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து செக்யூரிட்டி கோட், இந்த கோடு வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரியே நீங்கள் டைப் பண்ணணும். ஸ்மால் லெட்டரில் இருந்தால் ஸ்மால் லெட்டரில், உங்களுக்கு என்ன கோடு டிஸ்பிளேயில் காட்டுதோ அதை நீங்கள் டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து டிக்ளரேஷன் கேட்குது. டிக்ளரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட வந்து நேமு, தென் ஃபாதர் நேம், மதர் நேம், அப்புறம் வந்து எஸ்எஸ்எல்சி ரோல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், இது எல்லாமே கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் இதாக கூட மாற்றிக்கலாம், நேம் வந்து கரெக்டாக இருக்கணும். செக் பண்ணிட்டு இந்த செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிக்கோங்க, அப்புறம் சப்மிட் கொடுங்க. இங்கே கீழே நோட்டுன்னு கொடுத்துருக்காங்க, ஸ்லோ இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்ததுனாக்கா அப்ளிகேஷன் பண்ணும்போது நீங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டான இன்டர்நெட் இருக்க மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்லோ இன்டர்நெட் கனெக்ஷன் நீங்கள் கனெக்ட் பண்ணி அப்படின்னாக்கா அந்த ஓடிபி ரிசீவ் ஆகிறது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ ஒன்ஸ் அகேன் வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க, டேட்டா வெரிஃபை பண்ணிக்கோங்க. தப்பாக இருந்தது அப்படின்னாக்கா எடிட் ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணினா எடிட் பண்ணிக்கலாம், அதாவது ரீஎன்டர் பண்ணலாம். இப்போ வந்து கன்ஃபார்ம் கொடுக்குறேன். ஓகே, நம்மளுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. இந்த நம்பர் வந்து உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து வந்திருக்கும். உங்களோட பாஸ்வேர்டு வந்து நீங்கள் என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்களோ அதுதான் பாஸ்வேர்டாக வரும். ஓகே ஓகே, உங்களோட இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் ரெண்டுக்குமே செப்பரேட்டாக ஓடிபி வந்திருக்கும். அப்படி ஓடிபி ரிசீவ் ஆகலை அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்து பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் மேக்ஸிமம் பாருங்கள். அப்படி வரல அப்படின்னாக்கா இந்த ஓடிபி, இஃப் நாட் ரிசீவ்டு ஓடிபி கிளிக் ஹியர்னு இருக்குது, அதை கிளிக் ஹியர் நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஓடிபி திரும்ப ரிசீவ் ஆகும். இல்லை கொடுத்த மொபைல் நம்பரோ இல்லை இமெயில் ஐடியோ தப்பாக நீங்கள் கொடுத்துறீங்க அப்படின்னாக்கா இங்கே சேஞ்ச் இமெயில் ஐடி, சேஞ்ச் மொபைல் நம்பர் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களோட இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பருக்கு ரிசீவ் பண்ண ஓடிபி டைப் பண்ணியாச்சு. இப்போ வந்து செக்யூரிட்டி கோட், செக்யூரிட்டி கோட் வந்து டிஸ்பிளேல என்ன லெட்டர் இருக்கோ அந்த லெட்டர் வந்து சேமாக அப்படி டைப் பண்ணுங்கள், ஸ்மால் லெட்டரில் இருந்தால் ஸ்மால் லெட்டர். ஓகே, டைப் பண்ணிட்டு இப்போ வேலிடேட் கொடுக்கலாம். ஓகே, உங்களோட அப்ளிகேஷன் யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி வேலிடேட்டட் இமெயில் மொபைல் நம்பர், மொபைல் நம்பர் இமெயிலில் வெரிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து ஃபில் பண்ணணும். எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் டீடைல்ஸ், பேமெண்ட் பண்ணக்கப்புறம் அடிஷ்னல் டீடைல் வந்து ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் நீங்கள் கொடுக்குறது, திரும்ப இதே அப்ளிகேஷன் எடிட்டில் போய் கிளிக் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து அப்ளை எடிட் இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, உங்களோட அப்ளிகேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, ப்ரிஃபரன்ஸ் டீடைல்ஸ், எக்ஸாம் குரூப், இது மூணு வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட்டு, பேமெண்ட்டுக்கு அப்புறம் அடிஷ்னல் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்லோடிங். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து குவாலிஃபிகேஷன் ஃபில் பண்ணணும். நீங்கள் குவாலிஃபிகேஷன் என்ன ஃபில் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களோட வந்து போஸ்ட் வந்து உங்களோட எக்ஸாம் ப்ரிஃபரன்ஸும் உங்களோட போஸ்ட் ப்ரிஃபரன்ஸும் வந்து செலக்ட் ஆகும். ஸோ அதில் வந்து கரெக்டாக இருக்கணும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் இதை கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து எஸ்எஸ்எல்சி வந்து 10th வந்து எஸ்எஸ்எல்சி வந்து ஸ்டேட் போர்டாக மெட்ரிகுலேஷனாக டைப் பண்ணுங்கள். மெட்ரிகுலேஷன் தான் மெட்ரிகுலேஷன், ஸ்டேட் போர்டாக எஸ்எஸ்எல்சின்னு மட்டும் கொடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு டிப்ளமோ படிச்சிருந்தீங்கன்னாக்கா வெறும் டிப்ளமோவில் வந்து நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். 3 இயர்ஸ் டிப்ளமோ, டிசிப்ளின் வந்து நீங்கள் சிவிலா மெக்கானிக்கலா, அந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்க என்ன நீங்கள் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இல்லை நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னாக்க டிப்ளமோ படிக்கலை அப்படின்னாக்கா இதை எம்டி அப்படின்ட்டு நீங்கள் டேரெக்டாக இன்ஜினியரிங் வந்து ஃபில் பண்ணலாம். ஓகே, நான் ஃபார் எக்ஸாம்பிள் இதை கொடுக்குறேன், டிகிரின்னு கொடுக்குறேன், பேச்சுலர்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங், டிசிப்ளின் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சிவில்னு கொடுக்குறேன். ஓகே, செலக்ட் பண்ணியாச்சு. நீங்கள் அடிஷ்னலாக இன்னொரு டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா ஆடுன்னு கொடுத்துட்டு அடுத்த டிகிரி என்ன அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னாக்கா அந்த டெலீட் கொடுத்துங்க, அது போயிடும். ஓகே, இந்த ஒன்னோட நீங்கள் நிப்பாட்டிக்கலாம். நீங்கள் பிரிண்டிங் டெக்னாலஜி அது ரிலேட்டடான போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த பிரிண்டிங் டெக்னாலஜி வந்து செலக்ட் பண்ணணும். அப்படி இல்லை நீங்கள் பிஇ படிக்க இன்ஜினியரிங் படிக்கல, பிஎஸ்சி குவாலிஃபிகேஷன் வச்சு வேறு போஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து டேரெக்டாக பிஎஸ்சி குவாலிஃபிகேஷன் வந்து செலக்ட் பண்ணலாம். மேலே 10th மட்டும் செலக்ட் பண்ணிட்டு டேரெக்டாக இங்கே வந்துடலாம். டிப்ளமோ, டிகிரி, பிரிண்டிங், பிஎஸ்சி எல்லாமே செப்பரேட் செப்பரேட் குவாலிஃபிகேஷன், செப்பரேட் செப்பரேட் போஸ்ட்டுக்கு. ஸோ உங்களோட இது ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டு அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணால் போதும், மற்றதெல்லாம் எம்டியில் விட்டாலே ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நேஷ்னாலிட்டி, நேஷ்னாலிட்டி இந்தியன், கம்யூனிட்டி, கம்யூனிட்டி உங்களோட கம்யூனிட்டி என்ன அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணோம். எஸ்சி எஸ்டி இந்த கம்யூனிட்டி சூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ட்ராவல் ஃபேர் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஓகே, நான் அந்த ட்ராவல் ஃபேர் ஃப்ரீயாக கொடுப்பாங்க, அதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் எஸ்சின்னு சூஸ் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் ஓபிசி கேட்டகரினா ஓபிசி கொடுக்கலாம். ஓபிசி கேட்டகரி கொடுக்குறதுக்கு முன்னாடி இந்த க்ரீமி லேயர், நான் க்ரீமி லேயர்னால் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா அது செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா க்ரீமி நான் க்ரீமி ரெண்டு இருக்குது, அது என்ன அப்படிங்கிறத கரெக்டாக சூஸ் பண்ணிட்டு மென்ஷன் பண்ணணும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்சி கொடுக்குறேன், கன்ஃபார்ம். நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட்,
டிஸ்ட்ரிக்ட் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படிங்கிறத சூஸ் பண்ணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் தஞ்சாவூர், ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. உங்களோட கேஸ்ட் நேம், உங்களோட கேஸ்ட் நேம் உங்களோட கேஸ்ட் சர்டிஃபிகேட்டில் இருக்கும், அந்த நேம் வந்து மென்ஷன் பண்ணணும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் இதை கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஜெண்டர், நீங்கள் மேல் ஃபீமேல் இருந்தால் சூஸ் பண்ணணும். ரிலீஜியன், நெக்ஸ்ட் வந்து ரிலீஜியன், நீங்கள் ஹிந்து முஸ்லீம் எது வந்தோ அது சூஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஆர் யூ ஏ பிடபிள்யூ கேண்டிடேட், நீங்கள் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு கேண்டிடேட்டாக இருந்தால் எஸ் கொடுக்கணும். அப்படி நீங்கள் எஸ் கொடுத்துட்டீங்கனாக்கா உங்களோட ஹேண்டிகேப்டு வந்து ஸ்டேட்டஸ் வந்து எந்த விதமான டிசேபிலிட்டி அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். அது நீங்கள் சூஸ் பண்ணிட்டு அதோட சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் ப்ராப்பராக வச்சுருந்தீங்கனாக்கா சர்டிஃபிகேட் நம்பர் கேட்பாங்க, சர்டிஃபிகேட் நம்பர், இஷ்யூ, அந்த ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட், இதை நீங்கள் ஃபில் பண்ணணும். இதை ஃபில் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து பிடபிள்யூ கேண்டிடேட்க்கான வேகன்சியில் வந்து உங்களுக்கு வந்து அலாட் ஆயிரும். நீங்கள் ஹேண்டிகேப் இல்லை அப்படின்னா நோ கொடுக்கலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் நோ அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஆர் யூ எக்ஸ் சர்வீஸ் மேன், எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் எஸ் கொடுக்கணும். எஸ் கொடுத்தா அந்த ஆர்மி நேவியில் வந்து எப்போ ஜாயின் பண்ணிங்க அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணணும். நான் எக்ஸாம்பிள் நோன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து ஆர் யூ எம்ப்ளாயிங் ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லை பப்ளிக் செக்டருடைய கம்பெனிஸில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் எஸ் கொடுக்கணும். எஸ் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களோட கம்பெனி சைட்லேருந்து என்ஓசி வந்து சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணி ஷார்ட்லிஸ்ட் ஆகிட்டீங்கன்னா இன்டர்வியூக்கு வர்றீங்கனாக்கா அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் ரெடி பண்ணிடுவீங்க அப்படின்னாக்கா நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கொடுக்கலாம். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா நோ. நெக்ஸ்ட் வந்து டூ யூ பிலாங் டு ஃபாலோயிங் ஏஜ் ரிலாக்ஸேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன், ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து நார்மல் எல்லா அப்ளிகேஷனில் இருக்கும், ஸோ நோ. சர்விங் ரயில்வே எம்ப்ளாயீஸ், ரயில்வேயில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ் கொடுக்கணும். எந்த ரீஜனில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்பாங்க, அதை நீங்கள் எஃப் வந்து மென்ஷன் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நோ. எப்போ ஜாயின் பண்ணீங்கிறது வந்து இங்கே மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து எம்ப்ளாயின் குவாசி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ், கேன்டீன் இந்த மாதிரி ரயில்வே ரிலேட்டட் ஆர்கனைசேஷன்ஸில் வந்து நீங்கள் வந்து அதில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா எஸ் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நோ. நான் ஃபார் எக்ஸாம்பிள் நோன்னு கொடுக்குறேன். ஆர் யூ கேண்டிடேட் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ், உங்களோட எக்கனாமிஸ்ட் எங்கள் ஃபேமிலி எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் வந்து ஆனுவல் இன்கம் வந்து பிலோ 50,000 அப்படி இருக்குது அப்படின்னாக்கா எஸ் கொடுக்கலாம். அது போக இன்கம் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண சொல்லுவாங்க வெரிஃபிகேஷனுக்கு, அதெல்லாம் ரெடியாக இருந்தது அப்படின்னா எஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நோ. நீங்கள் எஸ் கொடுத்துட்டு அந்த டைமில் இன்கம் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணல அப்படின்னாக்கா உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆக கூட சான்சஸ் இருக்குது, ஸோ ப்ராப்பராக இருந்தது அப்படின்னா எஸ் கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து செக்யூரிட்டி கோட், செக்யூரிட்டி கோட் இந்த டிஸ்பிளேயில் இருக்க அதே கோட், உங்களுக்கு டிஸ்பிளேக்கு என்ன வருதோ அதை நீங்கள் டைப் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து சப்மிட், ப்ளீஸ் கன்ஃபார்ம் தட் ஆல் இன்ஃபர்மேஷன் இஸ் கரெக்ட், ஒன்ஸ் யூ சப்மிட்டட் டி கேன் ஆப் எடிட்டட். இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் இந்த பேஜில் நீங்கள் ஃபில் பண்ணியிருக்க இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் அது கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னாக்கா எஸ் கொடுங்க, கன்ஃபார்ம் கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா எடிட் பண்ணி போய் திரும்ப செக் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப ரீ எடிட் பண்ணணும் அப்படின்னா லிங்க் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க, அதுக்கு வந்து 100 ரூபீஸ் பே பண்ணணும். ஓகே, கன்ஃபார்ம். ஓகே, இந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாங்கிறது க்ரீன் கலர் வந்துருச்சு, ஸோ நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து உங்களோட போஸ்டிங் வந்து ப்ரிஃபரன்ஸ் கேட்பாங்க. நீங்கள் என்ன சிவில் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணனால சிவில் ரிலேட்டடான ஜாப்ஸ் மட்டும்தான் இங்கே வந்து டிஸ்பிளேயில் கொடுத்துருக்காங்க. இந்த 1, 2, 3, 6, 12, 13, 67, 67லாம் இதெல்லாமே சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணக்கூடிய போஸ்ட்டு, அது மட்டும் தான் டிஸ்பிளே பண்ணிக்காங்க. நீங்கள் வந்து வேறு மெக்கானிக்கல் கொடுத்தீங்கன்னா மெக்கானிக்கல் ரிலேட்டடான ஜாப்ஸ்லாம் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க ஷார்ட்லிஸ்ட் பண்ணி. நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் என்ன சூஸ், நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் நீங்கள் கொடுக்குறீங்களோ அது ரிலேட்டடான போஸ்ட்டு மட்டும்தான் இங்கே வந்து டிஸ்பிளேயில் வந்து காட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு போஸ்டிங் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸில் வந்து ப்ரையாரிட்டி நம்பர் கொடுத்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரிஃபரன்ஸ் ப்ரையாரிட்டி கொடுக்குறதுக்கு முன்னாடி உங்கள் ரிலேட்டிவ் இல்லை யாராவது ஃப்ரெண்டு மூலமாக இந்த டிபார்ட்மெண்ட்டை ஒன்று ஒன்று என்ன டிபார்ட்மெண்ட்டு ஒர்க்கு இப்படி இருக்கும் அப்படிங்கிறத விசாரிச்சுட்டு அதுபடி ரிலேட்டடாக ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. சில டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க்கு ஜாஸ்தியாக இருக்கும், சில இதில் வந்து ஒர்க் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும், ஸோ என்ன மாதிரியான டிபார்ட்மெண்ட் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டு அதை செலக்ட் பண்ணுங்கள். நான் ஃபார் எக்ஸாம்பிள் இதை கொடுக்குறேன், 1, 2, 3. ஓகே, 8 ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ என்னோடய ப்ரையாரிட்டி 1 வந்து ஜூனியர் இன்ஜினியர் ஆர் பிரிட்ஜ், இந்த டிபார்ட்மெண்ட் தான் என்னோடய ப்ரையாரிட்டி 1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், உங்களோட குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்ன சூஸ் பண்ணிக்கிறீங்களோ அந்த குவாலிஃபிகேஷன் ரிலேட்டடான போஸ்ட்டு மட்டும் தான் இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. நீங்கள் குவாலிஃபிகேஷன் சிவில் இன்ஜினியர்னாக்கா சிவில் இன்ஜினியர் ரிலேட்டடான போஸ்ட்டு மட்டும் தான் இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. உங்களோட கொஸ்டின் பேப்பரும் சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக தான் இருக்கும். அது செக்யூரிட்டி கோடு டிபி. ஓகே, சப்மிட். ஓகே, கடைசியாக இருக்க வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. போஸ்டிங் வெரிஃபை பண்ணிட்டு வேகன்சி டீட்டெயில்ஸ் பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு டிக்ளரேஷன், அங்கே செக் பாக்ஸ் இருக்கும் ரைட் சைடு, அந்த செக் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணினா ஓகே கொடுத்துடலாம். இல்லை ப்ரையாரிட்டி வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க, இந்த இதில் வந்து வேகன்சிஸ் அதிகமாக இருக்குது, ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வேணும் அப்படின்னாக்கா எடிட் கொடுத்து
திரும்ப அந்த த்ரீங்கிறத எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஒன் கொடுங்க, உங்களோட ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து பிவே இன்ஜினியரிங் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ கன்ஃபார்ம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம் குரூப் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. எக்ஸாம் குரூப் டீட்டெயில்ஸ் சிவில் அண்ட் அலைட் இன்ஜினியரிங். நீங்கள் சிவில் கொடுத்ததுனால சிவில் மட்டும் வந்திருக்கு, நீங்கள் மெக்கானிக்கல் இது கொடுத்தீங்கன்னா அது ரிலேட்டடாக வந்திருக்கும். ஓகே, உங்களோட கொஸ்டின் பேப்பர் சிவில் அண்ட் அலைட் இன்ஜினியரிங் அப்படிங்கிற சிலபஸ்க்குள்ளே தான் உங்கள் கொஷின்ஸ்லாம் வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து செக்யூரிட்டி கோட். நெக்ஸ்ட்டு சப்மிட். ஒன்ஸ் அகைன் உங்களை வந்து ரிவியூ பண்ண சொல்கிறாங்க, சிவில் அண்ட் அலைட் இன்ஜினியரிங். ஓகே, நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும், அது சிவில் அது ரிலேட்டடாக அந்த குரூப் வந்து டிஸ்பிளே ஆகுதாங்கிறத செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது ரிலேட்டடாக தான் கொஷின்ஸ் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு செக் பாக்ஸ் கிளிக் பண்ணுங்கள், வெரிஃபை பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து ஃபுல்லாக க்ரீன் கலர் இருந்துச்சு, ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணணும், பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அடிஷனல் டீட்டெயில்ஸ் கொடுக்க முடியும். பேமெண்ட் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீன் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் மோடு. பேமெண்ட் மோடு நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் பே பண்ணுறதான்னு பே பண்ணலாம், இல்லை பேங்க்கில் வந்து டேரெக்டாக பே பண்ணுறதா பே பண்ணலாம். ஆன்லைனில் பே பண்ணுறதுனா பேங்க்குன்னு கொடுங்க, இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்னால் போஸ்ட் ஆஃபீஸ் செலக்ட் பண்ணுங்கள். நான் வந்து பேங்க்குன்னு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பேமெண்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா, பேமெண்ட் வந்து ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னாக்கா அது வந்து ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு வந்து அலோ ஒரு கிடையாது, ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னாக்கா எக்ஸ்ட்ரா 100 பே பண்ணாத மட்டும் தான் உங்களுக்கு மாடிஃபை ஃபீஸும் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு கிளிக் டு ப்ரொசீட். இது உங்களோட பேமெண்ட் பேஜு, நெட் பேங்கிங் இல்லை கார்டு பேமெண்ட்டு இல்லை வேறு ஏதாவது NEFT யூபிஐ பேமெண்ட் பண்ணிட்டீங்கனாக்கா அதை அதில் வந்து கிளிக் ஏர் கொடுத்தீங்கன்னா உங்களோட வந்து யூபிஐ இது ஓப்பன் ஆகிரும், நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். இப்போ வந்து உங்களுக்கு பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து க்ரீன் கலர் ஆகிடுச்சு, பேமெண்ட் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நீங்கள் அடிஷனல் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். அடிஷனல் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு இங்கே வந்து ஃபில் அடிஷனல் டீட்டெயில்ஸ்னு கிளிக்கு, அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் கேட்குது. ஓகே, இப்போ வந்து அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து SSLC 10th ஸ்டாண்டர்ட் வந்து எந்த போர்டில் படிச்சிங்க, ஸ்டேட் போர்டு ஆல்ரெடி நீங்கள் ஃபில் பண்ணியாச்சு, ஸோ அது அப்படி இருக்கட்டும். ஸ்டேட் இன் விச் யூ ஸ்டடிட், 10th ஸ்டாண்டர்ட் எந்த ஸ்டேட்டில் படிச்சிங்க, ஆப்வியஸ்லி தமிழ்நாடு தான் இருக்கும். ஓகே, சப்போஸ் நீங்கள் பாண்டிச்சேரினா பாண்டிச்சேரி வந்து செலக்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிக், டிஸ்ட்ரிக் வந்து உங்கள் ஸ்கூல்லேருந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, நீங்கள் உங்கள் சொந்த ஊரில் படிச்சிங்கனாக்கா அந்த டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணணும். ஓகே, நான் ஃபார் எக்ஸாம்பிள் மதுரைன்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து மார்க்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் மார்க்ஸ் வந்து பர்சன்டேஜ். ஓகே, மெட்ரிகுலேஷன்னாக்கா உங்களுக்கு வந்து ஐ திங்க் பர்சன்டேஜ் தான் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸ்டேட் போர்டுனாக்கா பர்சன்டேஜ், பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் இதை கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து உங்கள் டிகிரி குவாலிஃபிகேஷன், டிகிரி சிவில் இன்ஜினியரிங் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க, அப்புறம் வந்து நேம் ஆஃப் த இன்ஸ்டிடியூட், உங்களோட காலேஜ் நேம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் இதை கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பாஸிங், உங்களோட டிகிரி எப்போ நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத இந்த டேட் வந்து மென்ஷன் பண்ணணும். ஓகே, நான் ஃபார் எக்ஸாம்பிள் இதை கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு உங்கள் காலேஜ் இருக்க ஸ்டேட், எந்த ஸ்டேட்டில் இருக்க உங்கள் காலேஜ் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணணும். உங்கள் காலேஜ் இருக்க டிஸ்ட்ரிக்ட் நான் ஃபார் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து சிஜிபிஏ, சிஜிபிஏ வந்து உங்களோட மார்க் ஷீட்டில் இருக்கும், கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டில் சிஜிபிஏ வந்து பிரிண்ட் பண்ணிப்பாங்க, அதோட சிஜிபிஏ என்னங்கிறது நீங்கள் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன் 7.2 எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், சிஜிபிஏ வந்து அவுட் ஆஃப் 10 தான் இருக்கும். டீட்டெயில்ஸ் ஆஃப் ஹையர் குவாலிஃபிகேஷன், நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கனாக்கா அதை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம், போஸ்ட் கிராஜுவேட்டில் என்ன ஸ்ட்ரீம் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத, அப்படி இல்லைனா அந்த பிளாங்க் வந்து எம்டியாக விடணும். நெக்ஸ்ட் வந்து உங்கள் மதர் டங் கேட்குறாங்க, மதர் டங் என்னங்கிறத கொடுக்கணும், ஆப்வியஸ்லி தமிழ்நாடுனா தமிழ் சூஸ் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் வேறு லாங்குவேஜ் மதர் டங்னால் வேறு லாங்குவேஜ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் சாய்ஸ் ஆஃப் எக்ஸாம் லாங்குவேஜ் இன் அடிஷன் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் இஸ் அ டிஃபால்ட் லாங்குவேஜ். உங்களோட கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் டிஃபால்ட்டாக இருக்கும், அந்த இங்கிலீஷ் இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு புரிஞ்சிக்கிறதுக்கு செகண்ட் லாங்குவேஜ் வந்து நீங்கள் தமிழ் சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு தமிழ் படிச்சிங்கன்னாக்கா தமிழ் இருக்கும், அப்படில் ஹிந்தி இல்லை தெலுங்கு எந்த இது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இது வந்து பியூர் ஃபார் கொஸ்டின் பேப்பர் ரிலேட்டடுக்கான இந்த ஆப்ஷன் வச்சுருக்காங்க, இங்கிலீஷும் தமிழும் இப்போ உங்கள் கொஸ்டின் பேப்பரில் வந்து இருக்கும், இந்த மாதிரி செலக்ட் பண்ணிங்கனாக்கா. ஓகே, இப்போ நான் வந்து மேலே வந்து எஸ்சி அப்படின்னு செலக்ட் பண்ணதுனால ட்ராவல் அத்தாரிட்டி இந்த ஆப்ஷன் வந்து வந்திருக்கு. இது நீங்கள் அன்ரிசர்வ்டு கேட்டகரியா இல்லை வேறு கேட்டகரியில் இருந்தாக்கா உங்களுக்கு வந்து இந்த அலோவன்ஸ் வந்து இருக்காது. ஓகே, இது எப்படி ஃபில் பண்ணுறேங்கிறத பார்க்குறோம், அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணேன். ஸோ எஸ் கொடுக்குறோம், எஸ் கொடுத்துட்டாக்கா இதில் வந்து சர்டிஃபிகேட் நம்பர் கேட்கும், இந்த சர்டிஃபிகேட் அண்ட் டேட்டு பிளேஸ் ஆஃப் இஷ்யூ இது எல்லாமே உங்களோட கேஸ்ட் சர்டிஃபிகேட்டோட நம்பர். கேஸ்ட் சர்டிஃபிகேட் நம்பர் வந்து சர்டிஃபிகேட்டோட டாப் ரைட்டு லெஃப்ட்டில் வந்து பிரிண்ட் பண்ணிப்பாங்க, ஒரு 6 டிஜிட் ஆர் 7 டிஜிட் நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பர் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் நம்பரை கொடுக்கணும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் இதை கொடுத்துருக்கேன். ஓகே, அந்த சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ ஆன டேட்டு, அந்த தாசில்தார் சைன் பண்ணியிருப்பாங்க,
ஃபைனலாக சைன் பண்ணியிருக்க அந்த தாசில்தாரோட டேட் என்றைக்குன்னு போட்டு சைன் பண்ணிப்பாங்க, அந்த டேட்டு தான் நீங்கள் கொடுக்கணும், இஷ்யூடு டேட். நான் ஃபார் எக்ஸாம்பிள் இதை கொடுத்துருக்கேன். ஓகே, இஷ்யூடு பை தாசில்தாரா இல்லை வேறு தாலுக் தாசில்தார் இல்லை வேறு யார் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அவங்களோட வந்து டைப் பண்ணணும். நான் வந்து தாசில்தார், நான் ஃபார் எக்ஸாம்பிள் இதை கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பிளேஸ் ஆஃப் இஷ்யூ, உங்களோட கேஸ்ட் சர்டிஃபிகேட் இஷ்யூ ஆன பிளேஸ் எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் கொடுத்துருக்காங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட் தாசில்தார் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பிளேஸ் ஆஃப் இஷ்யூ நீங்கள் கொடுக்கணும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் இதை கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட், எந்த ஸ்டேட்டோட கேஸ்ட் சர்டிஃபிகேட், தமிழ்நாடு. ஓகே, டிஸ்ட்ரிக்ட் வந்து என்ன அப்படிங்கிறது, உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன், இந்த நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து உங்களோட எக்ஸாம் சென்டருக்கு போகிறதுக்கு உங்களுக்கு வந்து ட்ராவலிங் கன்செஷன் ஃப்ரீ டிக்கெட்டை, செகண்ட் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரயில்வே ஸ்டேஷனை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் XXX. ஓகே, நீங்கள் உங்களோட ரயில்வே ஸ்டேஷன் நேம் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், உங்களோட பெர்மனண்ட் வீட் அட்ரஸ் அது என்ன அப்படிங்கிறத நீ கொடுக்கணும். உங்களோட ஐடி ப்ரூஃபு இதெல்லாம் என்ன அட்ரஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கிங்களோ அந்த அட்ரஸ் தான் நீங்கள் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்டேட், நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக். ஓகே, ஏதாவது ஏதோ டிஸ்ட்ரிக்ட். ஓகே, நியரஸ்ட்டு சிட்டி கேட்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பின்கோடு, ஃபார் எக்ஸாம்பிள் அதை கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து உங்களோட பின்கோடு என்ன அப்படிங்கிறது கொடுக்கணும். விசிபிள் ஐடென்டிஃபிகேஷன் மார்க் ஆர் மோல் ஆன் யுவர் பாடி, மோல்னா மச்சம், உடம்புல வந்து எங்கே மச்சம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். உங்களோட நெத்தியில் ரைட் சைடு இந்த மாதிரி இருந்ததுனாக்கா ஃபோர் ஹெட்டு, ரைட் சைட் ஆஃப் ஃபோர் ஹெட் அப்படின்னு போட்டு மோல் ஆன் ரைட் சைட் ஃபோர் ஹெட் அப்படின்னு நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, நான் ஃபார் எக்ஸாம்பிள் இதை கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா, வுட் யூ லைக் டு ரிசீவ் ரீஃபண்ட் அமௌண்ட் இந்த சேம் பேங்க் அக்கௌண்ட்டு, நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்களா பேமெண்ட் பண்ண அந்த சேம் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே உங்களுக்கு ரீஃபண்டு வேணுமா அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ எஸ்னால் எஸ் கொடுக்கலாம், நோனா வேணான்னு நோ கொடுக்கணும். நோனா வேறு பேங்க் அக்கௌண்ட்டில் மாற்றணும் அப்படின்னாக்கா அந்த பேங்க் அக்கௌண்ட் ஐஎஃப்எஸ்சி கோடு அப்புறம் அக்கௌண்ட் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணணும். எஸ்னால் சேம் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு ரிசீவ் ஆயிடும். டு யூ அக்ரி டு ஷேர் யுவர் ஸ்கோர் இன் எக்ஸாம் பை த ஆர்ஆர்பி வித் அதர் மினிஸ்டர்ஸ், இந்த ஸ்கோரை வந்து அதர் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர்ஸ்க்கோ இல்லை அதுக்கு வந்து ஷேர் பண்ணணுமான்னு கேட்குறாங்க. அவங்க சப்போஸ் அவங்க வந்து இந்த ஸ்கோரை யூஸ் பண்ணி ரெக்ரூட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா, ஸோ உங்களுக்கு இது இஷ்டம் இருந்தால் எஸ் கொடுக்கலாம், இல்லைனாக்கா நோ கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நோ கொடுத்துருக்கேன். செக்யூரிட்டி கோட் GPM6, இப்போ சப்மிட் கொடுக்கலாம். ஓகே, இப்போ வந்து 4 ஸ்டெப்புமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு, அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் வரைக்கும். இப்போ ஃபைனலாக வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண கேட்குது. ஓகே, ஃபஸ்ட் வந்து உங்களோட ஃபோட்டோகிராஃப் அப்லோட் பண்ணணும். ஃபோட்டோகிராஃபோட சைஸ் பார்த்தீங்கன்னா 20 to 50 KB இருக்கணும், ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோகிராஃபாக இருக்கணும். ஃபோட்டோகிராஃப்க்கு உங்களுக்கு வந்து ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண சொல்லுது. ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோட்டோ தென் சிக்னேச்சர், ஃபோட்டோ வந்து 20 to 50 KB இருக்கணும், அந்த அப்புறம் சிக்னேச்சர் 10 to 40 KBக்குள்ளே இருக்கணும். அப்புறம் உங்களும் உங்கள் கேஸ்ட் சர்டிஃபிகேட், நீங்கள் எஸ்சின்னு செலக்ட் பண்ணனால உங்கள் கேஸ்ட் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண கேட்கும். நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் இருந்தீங்கனாக்கா உங்கள் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ண கேட்காது. நீங்கள் ரிசர்வ் கேட்டகரியிலேருந்து ட்ராவல் ஃப்ரீ ட்ராவல் வந்து வேணாம் அப்படின்னு ஆப் பண்ணிட்டீங்கன்னா, வேணாம் அப்படின்னு நோன் கொடுத்துருந்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்து கேஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து கேட்காது. ஓகே, மூணுமே வந்து JPG ஃபார்மேட்டாக தான் நீங்கள் அப்லோட் பண்ணும், இமேஜ் ஃபார்மேட்டு. ஓகே, அதோடய ரெசல்யூஷன் என்னங்கிறது உங்களோட நோட்டிஃபிகேஷனில் 15th page இருக்குது. ஸோ ஃபோட்டோகிராஃப் வந்து ரீசெண்டான ஃபோட்டோகிராஃபாக இருக்கணும், ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோகிராஃபு. ஓகே, அக்டோபருக்கு அப்புறமா எடுத்த ஃபோட்டோகிராஃபாக இருக்கணும். ஓகே, பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலர்லாம் லைட் கலர் சொல்லியிருக்காங்க, மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒயிட் கலரில் இருக்க மாதிரி ஃபோட்டோ பாருங்கள். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், அந்த சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னாக்கா பிளாக் லெட்டர்ஸில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளாக் லெட்டர்ஸ்னால் கேபிட்டல் லெட்டர்ஸில் வந்து உங்கள் சிக்னேச்சர் பொறுக்கக்கூடாது, நீங்கள் நார்மலாக சிக்னேச்சர் எப்படி போடுவீங்களோ அந்த மாதிரி தான் இருக்கணும், ஏன்னா வெரிஃபிகேஷன் வந்து செக் பண்ணுவாங்க. அப்புறம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கேண்டிடேட்ஸ் அட்வைஸ் டு கீப் 12 copies ஃபார் ஃபர்தர் யூஸ் வென் ரெக்வயர் டூரிங் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். ஓகே, செகண்ட் ஸ்டேஜோ இல்லை வெரிஃபிகேஷன் அப்போ எக்ஸாம் கிளியர் பண்ண அப்போ வெரிஃபிகேஷனுக்கு அப்போ உங்களுக்கு வந்து இதே சேம் ஃபோட்டோகிராஃப் வந்து ப்ரொடியூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதே காப்பியை வந்து நீங்கள் வந்து சாஃப்ட் காப்பி வந்து எப்போயுமே ரெடியாக வச்சுக்கணும். ஓகே, நீ வந்து கண்ணாடி போட்டிருக்கீங்க, பவர் கிளாஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த பவர் கிளாஸில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாது லைட்டு.
ஓகே, நீங்கள் மூணையுமே செலக்ட் பண்ணிட்டு அப்லோட் கொடுத்தீங்கனாக்க இந்த இடத்துல வந்து டிக் மார்க் க்ரீன் கலரில் வந்துடும். இந்த இன்ட்டு மார்க் இடத்துல வந்து க்ரீன் கலர் டிக் மார்க் வந்துடும். மூணு டிக் மார்க் வந்துருச்சு அப்படின்னாக்க நீங்கள் வந்து மூணுமே கரெக்டாக அப்லோட் பண்ணிக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஏதாவது ஒரு ரெசல்யூஷனோ ஏதோ மிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து ப்ராப்பராக அப்லோட் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ வேறு ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணணும். நீங்கள் செலக்ட் பண்ண ஃபோட்டோ வந்து ப்ரிவ்யூ காட்டும்போது அந்த ஃபோட்டோ கிளியராக, ஃபேஸும் கிளியராக இருக்கணும், உங்களோட சிக்னேச்சரும் கிளியராக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னாக்க நீங்கள் வந்து ஓகே கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணலாம். இங்கே டிக்ளரேஷன் பாக்ஸ் இருக்குது, அதை நீங்கள் வந்து செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு ஃபைனல் சப்மிட் நீங்கள் கொடுக்கலாம். கொடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிரும். ஓகே, நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ளிகேஷன் வந்து பார்த்தாச்சு. எப்படின்னு நீங்கள் குவாலிஃபிகேஷன் என்ன செலக்ட் பண்ணீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பரோ இல்லை போஸ்டிங்கோ அலாட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். ஓகே, இந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்னன்னாக்கா நீங்கள் வந்து தப்பாக ஏதாவது ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் தப்பாக ஃபில் பண்ணிக்கிங்க அப்படின்னாக்கா மாடிஃபிகேஷன் பண்ணலாம். நீங்கள் அதுக்கு திரும்ப ரீலாகின் பண்ணி மாடிஃபை அப்படின்னு இருக்கும், அந்த மாடிஃபைங்கிற கிளிக் பண்ணினாக்கா 100 ரூபீஸ் பே பண்ண சொல்லுவாங்க. அந்த பேமெண்ட் பண்ணினாக்கா உங்களுக்கு மாடிஃபை பண்ணுற லிங்க் ஓப்பன் ஆயிரும். அதில் உள்ளே போயிட்டு நீங்கள் மாடிஃபை பண்ணலாம் அப்ளிகேஷனை. நீங்கள் வந்து கேஸ்ட்டு இல்லை டேட் ஆஃப் பர்த்து இந்த மாதிரி நீங்கள் வந்து அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாக்கா 250 ரூபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நார்மலாக நீங்கள் வேறு எதாவது டீட்டெயில்ஸை மாடிஃபை பண்ணணும் அப்படின்னாக்கா வெறும் 100 தான். நீங்கள் அந்த மாதிரி ரிலேட்டடாக மாடிஃபை பண்ணணும் அப்படின்னாக்கா 250 ரூபீஸ் பே பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்.